இல்ல இல்ல நான் கேக்குறேனா நம்ம இப்ப எப்படி இத எப்படி உதவ முடியும் நான் கேக்குறேன் நீ ஒருத்தி படிச்சு நல்ல கவர்மெண்ட் ஜாப்க்கு போனேனா இவங்க அத்தனை பேரையும் முன்னேத்திரலாம் அவ்வளவுதான் ஜாதி மதம் மொழி இனம் கடந்து அத்தனை உதவியில் வந்து நம்ம தமிழ் பொக்கிஷம் வந்து உதவி செய்யறதுக்கு அவங்க முன் வந்திருக்காங்கன்னா செய்ய வேண்டியதுதான் இந்த பிளஸ் டூ இந்த ஒன் இயரை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த வருஷம் பிரைவேட்டா எழுதுறாங்க அந்த மாதிரி எழுதுறதுக்கு இவருக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுக்கணும் யாராவது கொஞ்சம் டியூஷன் மட்டும் கற்றுக் கொடுத்து நம்ம இப்போ இது ப்ரைவேட்டாக எழுதி இல்லாமே அதை வேணால் எழுத சொல்லலாம் இங்கே நெட் ஏதாவது வசதி இருக்கா நெட்டு ஏமா இங்கே கிடைக்குதாம்மா நெட்டு கிடைக்குதாம்மா உள்ளுக்குள்ள நெட்டு நெட்டு கிடைக்குதா நீ ஒருத்தி படிச்சு நல்ல கவர்மெண்ட் ஜாபுக்கு போனேன்னா இவங்க அத்தனை பேரையும் முன்னேற்றிடலாம் அவ்வளோதான் ஒருத்தர் நல்ல வந்தா எல்லாரும் வரலாம் அதுதான் நம்மளோட எய்ம் எப்படியாவது ஒருத்தராவது முன்னுக்கு வந்தீங்கன்னா உன்னை பார்த்துட்டு நாலு பேருக்கு இன்ஸ்பைரேஷன் நீ தான் உன் மூலமா நாலு பேர் படிக்க ஆரம்பிப்பாங்க அதுதான் பாக்குறோம் வேற ஒன்றும் இல்லை இவ்வளவு தூரம் சொல்றதே அதுதான் இவங்க எல்லாம் பாவம் வந்தவங்களுக்கு எல்லாம் நம்ம சொல்றதே இதுக்கு ஒரு சார் அங்க இருக்கும் போதே சொல்லி வாங்கிட்டு கூட்டது காரணமே இதான் நர்சிங் படிக்கணும்னு ஆசை இருக்கு அவங்களும் நர்சிங் ஆமாம் இப்போ வந்தாங்க அவங்களே நர்சிங் தான் வந்திருந்தாங்க ஸோ கண்டிப்பாம்மா சரி இன்னைக்கு கூட நம்ம அங்கே பார்த்தோம்ல அவங்க நர்சிங் அவங்க நர்ஸ் ஆகிட்டாங்க ஒரு இருளர் சமுதாயம் தான் அவங்க நர்ஸ் ஆகிட்டாங்க சரிம்மா கண்டிப்பாக சரியா நாங்கள் சார் நம்பர் இருக்குல்ல சார் கூப்பிடுங்க உங்கள் நம்பர் என் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க சார் அப்துல்லாவும் கூப்பிடுங்க இல்லாட்டி நீங்கள் கூப்பிடுங்க டேரெக்டாக இல்லை பாஷா சொன்னாலும் சொல்லிடுவாங்க சொல்லுங்க சரியா ஸோ விக்கி ஆமாம் தமிழ் பொக்ஷம் விக்கின்னு போட்டுக்கோங்க உங்கள் பேர் என்ன சுந்தர்ராமன் சுந்தர்ராமன் ஓகே சரி அப்போ ஒரு கிட்ட மட்டும் இப்போ கொடுத்து நம்ம கிளம்பிடுமா ஒரு ஒரு கிட்ட மட்டும் எடுத்தாங்களா யாராவது ஒரு வாங்க வாமா மீனா வார்த்தை சொல்லணும் இல்லை இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க எங்கள் ஊருக்கு அதனால நாங்கள் சொல்கிறோம் தமிழ் பொக்கிஷம் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இப்போ சமூக வலைதளங்கள் இது இதை மாதிரி ரொம்ப டவுன் ரோடன் ரொம்ப ஒரு தள்ளு ஒரு ஊருக்கு ஒதுக்கு புறகமாக இருக்கக்கூடிய உங்களை மாதிரி மக்களுக்கு உதவி செய்கிறதுக்கு இந்த தமிழ் பொக்கிஷம் முன் வந்திருக்கிறாங்க இந்த தடவை அதுவும் ஒரு ஒரு நாளைக்குள்ளேயே இவங்க சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணதுக்கு நிறைய பேர் இவங்களுக்கு அள்ளி கொடுத்து எல்லாருமே நல்ல ஒரு நல்ல காரியத்துக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க அவங்க முகம் தெரியாத அது அத்தனை பேருக்கும் நாம் இந்த நேரத்துக்கு நன்றி சொல்லணும் இவங்க இங்கேருந்து இங்கே வந்து தங்களுடைய பொன்னான நேரத்தை அத்தனையும் இந்த அம்மா வந்து ஒரு அட்வொகேட்டு இவங்கெல்லாம் வந்து இங்கே வந்து நமக்கு இதுக்காக செய்கிறாங்கன்னா இவங்க அத்தனை பேருக்கும் நம்ம இந்த நேரத்துக்கு என்ன செய்ய முடியும் கை தட்டி அவங்கள வரவேற்கணும் அது கூட செய்ய மாட்டேங்க சரிங்க ஏன்னா தமிழ் பொக்கிஷம் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களையெல்லாம் வெளிக்கொணர்ந்து இவ்வளவு பேர் இங்கெல்லாம் இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் நாம் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு சமுதாய சிந்தனையோடு வந்திருக்கக்கூடிய இவங்க அத்தனை பேரையும் கலிவந்தப்பட்டு ஊர் பொதுமக்கள் சார்பாக தலைவர் சார்பாக எங்கள் சமயமன்றம் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறோம் இந்த நல்ல காரியத்துக்கு உங்களோடு சேர்ந்து நாங்களும் துணை நிற்போம் எங்கே செஞ்சாலும் நாங்களும் துணை நிற்கிறோம்னு உங்களுக்கு உறுதி அளிக்கிறோம் இந்த ஜனங்களுக்கு இவ்வளவு தூரம் நீங்கள் வந்து செஞ்சதுக்கு எங்களுடைய நன்றிகளையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம் எங்க நண்பர் சகோதரரை என்ன நண்பர் கூட கிடையாது காஞ்சி டைம்ஸ் இல்ல அதாவது ஒரு பத்திரிகையாளர் அதை இந்த நேரத்துக்கு மறந்துடுறோம் பாருங்க கருணாகரன் பத்திரிகையாளர்
என்ன ஊர்ல என்ன நடந்தாலும் எனக்கு உடனே இன்ஃபர்மேஷன் கொடுப்பாரு. கொடுத்த அடுத்த நிமிஷம் ஏன்னா எனக்கு ரொம்ப தோழர், அவர் சின்ன வயசு தோழர் அவரு, அதனால அவர் வந்து உடனே செய்வாரு, அதை வெளிக்கொண்டு வர்றார். இதே மாதிரி சுத்தி இருக்கிற இடங்கள்ல என்னென்னலாம் இந்த மாதிரி ஒரு சமூக அவலங்கள் எது நடந்தாலும் அடுத்த நிமிஷம் அதை வெளியில கொண்டு வந்து சம்பந்தப்பட்டவங்களை போய் தைரியமா பார்த்து, ஏன்னா அது ஒரு பெரிய விஷயம், நம்ம வெளிக்கொண்டு வரது கூட பெரிய விஷயம் இல்லை. அதுக்கப்புறம் அந்த இடத்துல போய் அவங்கள ஃபேஸ் பண்ணி, ஏன்னா மறைமுகமா மிரட்டல் இருக்கும், நேர்முகமா மிரட்டல் இருக்கும், அது எல்லாத்தையும் அஞ்சாம கூட நின்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு நம்முடைய பத்திரிகையாளர் திரு கருணாகரன் அவர்களுக்கு. இந்த நேரத்துல நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப கிரேட் சார் நீங்க உண்மையிலேயே. ஆமா, நிறைய செய்யறாரு அவரு. சரி சரி, இவரை பத்தி நம்ம தனியா இன்னொரு வீடியோல பாக்கலாம், ஏன்னா இவரை பத்தி தனியாவே பார்க்க வேண்டியதா இருக்கு. கண்டிப்பா சார், அவருக்கு தெரிய நிறைய இருக்கேனா. சரி சோஷியல் வெளியில பேசுங்க. கண்ணஞ்சாவடி சூப்பரா இருக்கு, நான் ராத்திரியே பாத்துட்டேன். வீட்டுக்கு போன உடனே உட்காந்துனே ரொம்ப நன்றி. கண்ணஞ்சாவடியா? கண்ணஞ்சாவடி. கண்ணஞ்சாவடி. வணக்கங்கள். அமீர் பகிஷ். வணக்கங்கள். சரிண்ணா பாக்கலாம். நம்ம இங்க எல்லாருமே இன்னைக்கு எதுக்காக வந்திருக்கோம், யார் இங்க அழைச்சிருக்காங்க அப்படின்னா, தமிழ் பொக்கிஷம் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலோட நிறுவனர் இங்க வந்திருக்காங்க. நமக்கு வந்து வெள்ள நிவாரணம் அந்த மாதிரி நிறைய இடத்துல வெளியே கொடுத்துட்டு இருந்தாலும் இது வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல இங்க வாங்க வந்திருக்க மக்களுக்காக ஒரு சில நபர்கள் வந்திருக்கோம், ஒரு சில விஷயத்த உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறோம். ஓகே சரிங்களா? எல்லாருக்குமே நிறைய விஷயம் தெரியும், எத்தனை பேருக்கு புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. புரிஞ்சவங்களுக்கு இது நம்ம 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட்டப் வந்தவங்களுக்கு பணம் இருக்கும், ஆனால் போய் யாருக்கு சேரணும் அப்படின்றது தெரியாது. அப்போது சில நபர்கள் மூலமா போய் அவங்களுக்கு சேரணும் அப்படின்னா, நம்ம இந்த தமிழ் பொக்கிஷம் ஒரு சின்னதாக ஒரு விஷயத்தை விதையாக போட்ட விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, உங்களால் முடிஞ்சால் எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், நாங்கள் மக்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறோம்னு சொல்லும்போது ஒருத்தர் 1000 ரூபா கொடுத்தாருன்னு சொல்லலாம், ஆனால் ஒருத்தர் 5 ரூபா கொடுத்துருக்காரு, ஒருத்தர் 2 ரூபா கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி வியூவர்ஸ் சேர்ந்து எங்களால் முடிஞ்ச பணத்தை இது வரைக்கும் நேற்று இன்னைக்கு 2 நாளில் நான் சந்தித்ததில் ஒரு 360 பேருக்கு மளிகை பொருள் எங்கள் மூலமா போயிருக்குன்ற பெருமை இன்னைக்கு தமிழ் பொக்கிஷத்துக்கு போய் சேரும். ஓகே, அதில் இந்த ஏரியாவில் கொடுக்க வந்திருக்கோம். இதை வாங்க வந்திருக்க பிள்ளைகளுக்கு இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே அப்படின்றதால
பிள்ளைங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் கிஃப்ட் கொடுக்க இருக்கும். அதை கொஞ்சம் பொறுமை காத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே இந்த தகவல் போய் சேரும், ஓகேவா? ஏன்னா ரொம்ப கூட்டம் அதிகமாக அதிகமாக மக்களுக்கு போய் சேரணும்னு சொல்கிறோம். உங்களோட சலசலப்பு சைலண்ட் ஆச்சுன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும், ஓகேவா? தொடரலாமா, தொடரலாமா, ஒரே ஒரு கிளாப் பண்ணலாமா? நம்ம கூட திருவான்மையூரில் அனைத்து மக்கள் சக்தி இயக்கம் தலைவர் இன்னைக்கு வந்திருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் கலைமகன் எஸ் வெங்கடேசன். அனைத்து மக்கள் சக்தி இயக்கம் சமூக சேவை. ஜாதி மதம் மொழி இனம் கடந்து அத்தனை உதவியில் வந்து நம்ம தமிழ் பொக்கிஷம் வந்து உதவி செய்யறதுக்கு அவங்க முன் வந்திருக்காங்கன்னா, இந்த கொரோனா காலகட்டத்தில் இருந்து இப்போ வர உங்களுக்கு உதவி செய்கிறாங்கன்னா, இவங்க இவங்க கம்யூனிட்டி அவங்க கம்யூனிட்டியை பார்க்காம மொத்தத்தை உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அவங்களுக்காக ஒரு ஜோராக கை தட்டுங்க. இப்போ விரைவில் உங்களுக்கு நலத்திட்ட உதவி செய்யறதுக்காக நான் வந்திருக்கேன். நன்றி, வணக்கம். தன்வேல் ராஜ் அப்படின்ற நீர் மேலாண்மை திட்டத்தோட மேல்மட்ட குழு ஆலோசகரும் நம்ம அப்துல் கலாம் ஐயாவோட ஸ்டூடெண்ட்டும் இன்றைக்கி நம்ம கூட வந்திருக்காங்க. அவரும் நம்மக்கிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசணும். நீங்கள் கிளாப் பண்ணால் அவரையும் பேச வச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ சார். உலகளாவிய தமிழ் பொக்கிஷம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இன்றைக்கி வந்து நவம்பர் 14 குழந்தைகள் தினம். ஸோ என்னோடய இன்ட்ராக்ஷன் வந்து குழந்தைகள்கிட்ட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். குழந்தைகளா, ஒரு நிமிஷம், இங்கே இருக்கிறவங்கள அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் மட்டும் கை தூங்க பார்க்கலாம். 60 இங்கே நீங்கள் மட்டும் இல்லை, இங்கே மேடையில் உட்காந்துருக்கிறவங்க, இங்கே முக்கியமான தன்னார்வலர்களில் 90% தன்னார்வலர்கள் எல்லாருமே அரசு பள்ளியில் படித்து வந்தவங்க தான். அதனால் வந்து அரசு பள்ளி அப்படின்றது வந்து காலரை தூக்கி விட்டு சொல்லணும். எப்படி காலரை தூக்கி விட்டு சொல்லணும், நான் அரசு பள்ளியில் படிக்கிறேன் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா, அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் வந்து நாட்டுக்கோழி மாதிரி, தனியார் பள்ளியிலேயே தனியார் கல்லூரியிலேயே படிக்கிறவங்க வந்து பிராய்லர் கோழி மாதிரி. பிராய்லர் கோழின்னு என்ன தெரியுமா, அது ஒரே இடத்துலையே நிற்கும், ஒரே இடத்துலையே நிற்கும், ஒரே இடத்துலையே சாப்பிடும், ஒரே இடத்துலையே தூங்கும். ஆனால் நாட்டுக்கோழின்றது அப்படி கிடையாது, அதுவே தான் அதுக்கான தேவையாக்கி எல்லாத்தையுமே வந்து அதுவே வந்து பூர்த்தி பண்ணும். ஸோ அது மாதிரி நம்ம அரசு பள்ளி மாணவர்கள் எல்லாருமே வந்து அவங்களோட தேவையை அவங்கவுங்களே பூர்த்தி பண்ணிக்கக்கூடியவங்க. அவங்க பள்ளிக்கு போகிறதுலேருந்து, அவங்க படிக்கிறதுலேருந்து எல்லாமே. இதை நீங்கள் உங்களோட நிறுத்தாமல் நீங்கள் படித்து மேலே வந்ததுக்கப்புறம், இப்போது இன்றைக்கி வந்து இந்த உதவிகள் வாங்க வந்திருக்கீங்களே, இன்னும் ஒரு 15 ஆண்டுகள் கழித்து இதே மாதிரி உதவிகளை உங்களால் முடிஞ்சவங்களுக்கு குறைஞ்சது 1000 பேருக்காவது ஒரு தனி நபரும் வந்து செய்யணும். செய்வோமா? அடுத்து ரெண்டாவது விஷயம், இன்னைக்கு எல்லாரும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்க போறோம் குழந்தைகள் தினம் அன்னைக்கு. என்ன தெரியுமா, உங்களோட ஒரு வயசு, இப்ப எனக்கு வந்து 6 வயசு அப்படின்னா, இந்த 6 வயசு முடியறதுக்குள்ள 6 மரம் நான் நடணும், 6 மரம் நடணும். 7 வயசுனா 7 மரம் நடணும், 8 வயசுனா அந்த 8 வயசு அந்த வருஷத்துக்குள்ள 8 மரம் நடணும். நட்டு அந்த மரத்தை வளர்க்கணும், நட்டுட்டு விட்டு போயிடக்கூடாது, நட்டு வளர்க்கணும். அப்படி வளர்த்தோம்னா 6 வயசுல நீங்க ஆரம்பிச்சீங்கன்னு வைங்களேன், உங்களோட 50வது வயதுல ஒரு தனி நபர் 1500 மரம் நட்டிருப்பீங்க. ஒரு தனி நபர் 1500 மரம் நட்டோம் அப்படின்னா, நம்ம இந்தியாவில் 130 கோடி மக்கள் தொகை இல்லையா, 130 கோடி மக்களும் நட்டா 2 லட்சம் கோடி மரம் நட வர முடியும். ஸோ 2 லட்சம் கோடி மரம் நடுறதுக்கு இந்தியாவிலே இடம் கிடையாது. ஸோ நம்ம இந்தியாவே மிகப்பெரிய பசுமை போர்த்திய நாடாக மாறும். அதில் அதிகமான மரங்கள் வந்து பனை மரங்களை நடணும் அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம தேசிய சீர்திருத்த அமைப்பு மூலமாக தமிழகம் முழுக்க வந்து 50 கோடி பனை மரம் நடுறதுக்காக எல்லா ஏரிகள்லையும் குறைஞ்சது ஒரு ஏரியில் வந்து 1000 பனை விதை அப்படின்ற மாதிரி நட்டு, இப்போ 50 கோடி பனை விதை வந்து இலக்கு நிர்ணயிச்சிருக்கோம். அது பண்ணால் தமிழகத்தோட வருவாய் இருக்கு இல்லையா, ஒரு மரம் ஒரு பனை மரத்துலேருந்து 8000 ரூபா கிடைக்கும். அப்போ 50 கோடி மரம் நட்டால் 4 லட்சம் கோடி வருமானம் கிடைக்கும். ஸோ நமக்கு தேவையான அனைத்து நலத்திட்டங்களையும் பொருளாதாரத்தையும் வந்து மிகப்பெரிய அளவில் மீட்டெடுக்க முடியும், வெறும் பனை மரத்தால் மட்டும். அப்போ மீதி மரம்லாம் நட்டால் எப்படி இருக்கும்? ஸோ இன்னும் மரம் நடுவோமா? நல்லா படிச்சு நாளைக்கு மற்றவங்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் செய்வோமா? ரைட், நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இந்த உதவி இது ஒரு 4 பேர் சேர்ந்து செய்யறது கிடையாது, இங்க இருக்கிற நிறைய 100,000 மக்கள் இந்த உலகத்துல, அதாவது அமெரிக்கால இருக்கிறவங்க, கனடால இருக்கிறவங்க, இலங்கையில இருக்கிறவங்க,
எல்லாருமே நம்ம வீடியோ பார்த்துட்டு சென்னை வாசிகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சு நம்ம உதவணுமே அப்படின்னு சொல்லி உதவுறதுக்காக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பைசாவையும் நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த உதவி கரெக்டான நபர்களுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த காலகட்டத்திலையும் நம்ம இவ்வளோ பெரிய க்ரௌடை கூட்டியிருக்கோம். ஆனால் இந்த உதவியோடு உங்களுடைய வாழ்க்கை தரம் கூடியிருமா அப்படின்னு கேட்டால் முடியாது. அதுக்கு நீங்கள் தான் உழைச்சாகணும். நீங்கள் உழைக்கணும்னா உங்கள் குழந்தைகளை நீங்கள் படித்து வைக்க தான் ஆகணும். உங்கள் குழந்தைகள் படிக்க படிக்க தான் உங்களுடைய வாழ்க்கை ஆதாரம் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக உயர ஆரம்பிக்கும். நீங்கள் உயர உயர தான் உங்களை தாழ்வாக பார்க்குறவங்க என்ன செய்வாங்க, உங்களையும் மதித்து சல்யூட் கொடுப்பாங்க. உங்கள் வீட்டுக்கு தண்ணி வந்துருச்சு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நாலு பேர்கிட்ட கேட்காம உங்கள் வீட்டுக்கு தண்ணி வந்துருச்சா நான் உதவுறேன் அப்படின்னு சொல்லி உங்களால் என்ன செய்ய முடியும், உதவ முடியும். குழந்தைகள்லாம் சின்ன சின்ன குழந்தைகளாக இருக்காங்க. அந்த சின்ன சின்ன குழந்தைகளுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க வாட்டுக்கு விளையாண்டுட்டு இருக்காங்க, தண்ணி வந்துச்சுன்னா கப்பல் விட்டுட்டு ஸ்கூலு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஜாலியாக இருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பெற்ற இந்த தாயார்களுக்கும் தந்தைகளுக்கும் தான் தெரியும், ஐயோ என் குழந்தைக்கு படிக்க முடியலையே, கொரோனா காலத்தில் ஆன்லைன் கிளாஸில் படிக்க நல்லா முடியலையே. எத்தனை பேர் சங்கடப்பட்டு இருக்கீங்க. இந்த சங்கடத்தெல்லாம் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் நிவர்த்தி செய்யணும்னா உங்கள் குழந்தைகளை நல்லபடியாக படிக்க வைங்க. இங்கே வந்திருக்கிற தாத்தா பாட்டி ஆச்சி எல்லாருமே சேர்ந்து அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் எந்த மாதிரி படிப்பு கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்வாதாரம் கூடிக்கிட்டே இருக்கும். குழந்தைகளா நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ நம்ம பார்க்குறது உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் புரிஞ்ச குழந்தைகள் நல்லா கிராஸ் பண்ணுற குழந்தைகள் ஒரே ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கோங்க, இது உங்களுடைய நல்ல ஒரு பருவம். இந்த பருவத்தை நீங்கள் நல்லபடியாக விளையாண்டுக்கோங்க, என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க, ஆனால் படிப்பில் கோட்டை விட்டுறாதீங்க. படிப்பில் கோட்டை விட்டவங்களால் யாராலையுமே முன்னுக்கு வர முடியாது. அப்படி வந்தனாலும் ரொம்ப 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 கஷ்டப்பட்டு தான் முன்னாடி வர முடியும். ஈஸியாக உங்களால் முன்னுக்கு வரணும்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஷார்ட்கட் என்ன தான் இருக்குது, படிப்பு அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயந்தான் இருக்குது. அந்த படிப்பு அப்படிங்கிறத கரெக்டாக நீங்கள் கவனித்து நல்லா படித்து வெளியில் வந்தால் தான் எல்லாருக்கும் உங்களால் என்ன செய்ய முடியும், உதவிகள் செய்ய முடியும், நிறைய நலத்திட்டங்களை செய்ய முடியும். இப்படி வந்து நம்ம நிறைய பேருக்கு உதவிகள் செய்யலாம். சரியா, இந்த தடவை மழை வந்து நம்ம எல்லோரும் உதவுறோம், அடுத்த தடவை மழைக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து வேறு எல்லாருக்குமே உதவுவோம். பத்து பேர் நூறு பேருக்கு உதவுவோம், நூறு பேர் ஆயிரம் பேருக்கு உதவும் போது எல்லாருக்குமே என்ன வந்துடும், இந்த சமத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள், நீயும் நானும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அது நடக்க ஆரம்பிக்கணும்னா நம்ம தான் என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைகள் படிக்கணும், படிக்காத குழந்தைகளை சொல்லிக் கொடுக்கணும், அதுக்கான நல்ல நல்ல முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும். அதுக்கு நான் மட்டும் காரணம் கிடையாது, இந்த நாலு பேர் மட்டும் காரணம் கிடையாது, எல்லோர் நிறைய பேருடைய ஆசீர்வாதங்கள் இருக்குது, நிறைய பேருடைய உதவிகள் இருக்குது, எல்லோரும் செய்ய தயாராக இருக்காங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வளர்ச்சி இருக்கும். ஸோ வந்தவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள்.
நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.